வணக்கம். இன்றைக்கி இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிண்ணம் நான் அரிசி மாவு வச்சுருக்கேன். இது கடையில் வாங்குகிற அரிசி மாவே போதும். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் வேணும். தண்ணி இப்போ கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த மாவு நல்லா கொதித்த உடனே இந்த கிண்ணத்து அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவை இப்போ போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதில் நம்ம மாவை போட்டுடலாம். மாவை போட்டு அப்படியே கிண்டிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். இது நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தொளித்து விரிவிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய ஐடியா பாச்சு. இதை நம்ம இப்போ உள்ளே போட்டுட்டு நம்ம இப்படி மாவை எடுத்து கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவு அழுத்தம் எடுத்து இப்போ உங்களுக்கு தேவைன்னு தேங்காய் பூ போட்டுக்கலாம். அது எப்படி போடலான்னு காமிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு தேங்காய் பூவை இட்லி தட்டு இதில் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தட்டுலேயும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இதை புளிஞ்சு விட்டுருலாம். இப்போ இது புளி எடுத்து இது இப்போ புளிஞ்சு ரெடி ஆக்கியாச்சு. இதை இப்போ இட்லி தட்டில் நம்ம அவிச்சிடலாம். லிட்டு போட்டுடலாம். அஞ்சில் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்கும் வேகணும். சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது வெந்துருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் இதை எடுத்தால் போதும். இப்போ சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சட்னி, சாம்பார், தக்காளி குருமா, மட்டன், சிக்கன் எல்லா கிரேவி கூடையும் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இது தேங்காய் பூ போட்ட இடியாப்பம். இதை நீங்கள் பிள்ளைகளுக்கு சீனியை அதுக்கு மேலே லைட்டாக தூவி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.